ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹெல்த்தியான ஒரு டிஷ். எஸ், புடலங்காய் புட்டு. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது, உடம்புக்கு ரொம்ப தேவையானது, சத்தான காயில ஒரு வகையான காய் தான் புடலங்காய். இந்த புடலங்காயில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது டைஜஸ்டிவ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணுது, உடம்புக்கு நம்ம தேவையான இம்யூனி சிஸ்டத்தை வந்து அதிகரிக்குது. ஏன்னா இந்த கொரோனா டைமில் வந்து இந்த இம்யூனி சிஸ்டம் உடம்புக்கு தேவை. ஸோ இந்த காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உடம்பு ரொம்ப நல்லதாக இருக்கும். அதை தவிர டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப இது ரொம்ப ஒரு நல்ல காய்ங்க. ஏன்னா இது சாப்பிட்றது மூலமாக அவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் வந்து நார்மலாக இருக்கும், ஏறவும் ஏறாது, இறங்கவும் இறங்காது. இது நார்மலாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு காய் இந்த புடலங்காய். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட இதுக்கும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வெயிட் லாஸுக்கு முக்கியமானது பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த புடலங்காய் கூட்டு நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா, புட்டோ இல்லை கூட்டு பண்ணியோ இல்லை பொரியல் பண்ணியோ அவியல் பண்ணியோ இந்த காயை நீங்கள் உடம்புக்கு சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பாக குறையத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளவு சத்துக்கள் நிறைந்த இந்த புடலங்காயில் புட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க புடலங்காய் புட்டை பார்க்கலாம். இந்த புடலங்காய் புட்டு பண்ணுறதுக்கு புடலங்காயை சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணுங்கள். புடலங்காயை சின்ன பீஸாக இருக்கணும், ஓகேங்களா? அப்போ தான் புட்டுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பெருசாக போடக்கூடாது, சின்னதாக போடணும். நல்லா கழுவிட்டு அதை நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் குக்கரில். தண்ணியிலேருந்து அந்த புடலங்காய் எடுத்துட்டு நல்லா நீங்கள் குக்கரில் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் அதாவது 2 விசில் வர வரைக்கும் நீங்கள் வேக வைக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் தேங்காய் எடுத்து வச்சிங்கன்னா நமக்கு தேவையான விஷயம் எடுத்துக்கலாம். தேங்காவை சிறு சிறு துண்டுகளாக நீங்கள் அரைச்சிக்கிறோம். அதை நம்ம மிக்சியில் வந்து போட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஸோ சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணிங்க தேங்காவை. தேங்காய் கட் பண்ணி உங்களோட மிக்சியில் போட்டுக்கோங்க. தேங்காவை அரைச்சி வச்சுக்கோங்க. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பை அதையும் நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கிற போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ தேங்காவை நம்ம இப்போ அரைச்சாச்சு. தேங்காய் அரைச்சி தேங்காவை தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இப்போ கடலைப்பருப்பு, ஊற வச்ச கடலைப்பருப்பை நல்லா நீங்கள் அதே நம்ம மிக்சியில் போட்டு நம்ம அதையும் நம்ம அரைச்சி வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த வடகரிக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அரைச்ச பிறகு நல்லா அந்த கடலைப்பருப்பு மாவாயிடும். அது அப்போ தான் புட்டில் வந்து உங்களுக்கு ட்ரை ஆகும்போது புட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா உங்களுக்கு ஒரு மிஷ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ தேங்காய் கடலைப்பருப்பு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு புடலங்காய் வெந்துருச்சு. வெந்த புடலங்காவை தண்ணியை வடிகட்டிட்டு கொஞ்சம் ஆற வைங்க. தண்ணி நமக்கு தேவையில்லை, தண்ணியை வடிகட்டிடுங்க. வடிகட்டின பிறகு வெறும் புடலங்காய் மட்டும் கொஞ்சம் ஆற வச்ச போடலாங்க. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய் நாள், அப்புறம் தேங்காய் துருவினது, பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு நமக்கு தேவைப்படும். இப்போது அடுப்பில் கடாயை வச்சு கடாயில் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டு இப்போ நம்ம எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு போட்டுக்குங்க. கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்குங்க. 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போடுங்க. சீரகம் கொஞ்சம் போட்டுக்குங்க. போட்டு நல்லா இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சம் போடுவோம். ஆல்ரெடி நம்ம கடலைப்பருப்பு நம்ம வேக வச்சுருக்கோம். அந்த வாசனை போகிறதுக்காக தான், நம்ம பச்சை வாசனை போகிறதுக்கு தான் இப்போ நம்ம கடலைப்பருப்பு போடுறோம். கடலைப்பருப்பு போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் அரிஞ்சு வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்குறங்க. நல்லா உங்களுக்கு ஏன்னா அந்த கிறிஸ்மஸ் வரத்துக்கு தான் நம்ம கடலைப்பருப்பு போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு புட்டு சாப்பிடும்போது ஒரு சின்னதாக ஒரு கிறிஸ்பினஸ் வரும் தான் நம்ம கடலைப்பருப்பு போட்டிருக்கோம். நல்லா வதங்கின பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு அது அந்த உங்களுக்கு அந்த இது டிஷ் ரெடியாக இருக்கும். அப்போ எந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அரைச்சி வச்ச அந்த கடலைப்பருப்பு மசிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடலைப்பருப்பு அரைச்சதை வந்து போடுங்க. அப்புறம் தேங்காய் துருவினதை போடுங்க. கடலைப்பருப்பு மாவு ப்ளஸ் தேங்காய் துருவல் போட்டு மொத்தமாக இப்போ நீங்கள் வந்து இப்போது வந்து இதோட சேர்த்து நீங்கள் வந்து காயையும் எடுத்துக்க போகிறீங்க. அந்த காயையும் போடுங்க. நல்லா காயை பிழிஞ்சு தண்ணியை வடிகட்டிட்டு போடுங்க. ஏன்னா காயில் தண்ணி இருக்கும், ஆக்சுவலாக நீர் காயுது. நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு காயை நல்லா பிழிஞ்சு போடுங்க. புட்டுக்கு நல்லா மசிஞ்சதான் நல்லாயிருக்கும். அது பீஸ் எல்லாமே நல்லா கையில் பிழிஞ்சு போடுங்க. இப்போ உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. உங்களுக்கு உங்களுக்கு உப்பு சேவை அதிகமாக சாப்பிடுவாங்க, சேவை கம்மியாக சாப்பிடுவாங்க. பட் ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது உப்பு கம்மியாக போட நல்லது. 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ நமக்கு வந்து இதை வந்து ட்ரை ஆகணும். நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா கிண்டி விடுங்க. நல்லா நீங்கள் சட்டியில் கிண்டி விட்டுருந்தீங்கன்னா இந்த நீர்க்காய் என்ன ஆகும் அப்படின்னா ஹீட்டில் வந்து நல்லா வதங்க ஆரம்பிக்கும். வதங்கினோன்னா ஒரு புட்டு ஸ்டைலில் வந்து இது வர ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். புடலங்காய் ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான புடலங்காய் புட்டு உங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்லா வதங்க விடுங்க. வதங்கினா இந்த மாதிரி ஒரு கலர் உங்களுக்கு வந்துடும். கலர் வந்தோன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா உங்களுக்கு அந்த ஸ்மெல் நல்லா வர ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா வதங்கின பிறகு நல்லா ட்ரை ஆன பிறகு அந்த புட்டை நீங்கள் தனியாக எடுத்து நீங்கள் தட்டில் பரிமாறலாம். பரிமாறி நீங்கள் குழந்தைங்களுக்கு சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாம். இந்த புட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஃப்ளேவரில் வந்து ரொம்ப தீய விட்டுறாதீங்க. தீய விடுறது
புட்டு எடுத்தீங்கன்னா இந்த ஃப்ளேவர் அழகாக இருக்கும் உங்களுக்கு. அந்த இந்த ஈரப்பதம் இல்லாமல் அந்த கிறிஸ்மஸோட உங்களுக்கு புட்டு வந்துடும். அந்த புட்டு இப்போ நீங்கள் தட்டில் பரிமாறினீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக தரலாம், பெரியவங்களுக்கு ஸ்நாக்ஸாக தரலாம், டயபெட்டிஸ் பேஷண்ட் தயவுசெய்து சாப்பிடலாம், ரொம்ப நல்லது அவங்களுக்கு. ஸோ எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இந்த புடலங்காய் புட்டு இன்னைக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சமையல், இந்த மாதிரி விஷயங்கள், ஆரோக்கியமான விஷயங்கள் தான் எப்பவுமே சொல்லணும்னு ஆசைப்படுவேன். ஸோ புடலங்காய் புட்டு அப்படின்றது வந்து உடம்புக்கு ரொம்ப ஒரு தேவையான ஒரு விஷயம், கண்டிப்பாக எல்லாரும் எடுத்துக்கோங்க. I'll see you in the next review. This is Money Money Talks. Bye.